தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில மையத்தின் முடிவின்படி இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் வட்டக்கிளைகளிலும் மிக எழுச்சியான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் செலவு செய்யப்பட்ட நிதிகளுக்கான ஒதுக்கீடு 6 மாதங்களுக்கு மேலாக வழங்கப்படவில்லை. இதனால் வருவாய்த்துறை அலுவலர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பறக்கும் படை உள்ளிட்ட குழுக்களுக்கான வண்டி வாடகை, எரிபொருள் செலவு கூட வழங்கப்படாதது இன்றைக்கு துறையில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மதிப்பூதியம் என்பது கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது. இது குறித்து தலைமை தேர்தல் அலுவலரை மாநில மையத்தின் சார்பில் பலமுறை சந்தித்து வலியுறுத்தியும் இதற்கான விடிவு என்பது இல்லை. இது குறித்து மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரிடம் நேரில் முறையிட்டுள்ளோம். ஆனால் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இந்த கோப்பு என்பது தேர்தல் பிரிவிலும் நிதித்துறையிலும் நிலுவையாக உள்ளதாக தகவல் தரப்படுகிறது.